அனைவருக்கும் வணக்கம். இது வாட்ஸ்அப் சினிமா வித் கார்த்திகன் கிரிஜா. இன்னைக்கு வந்து நிறைய சினிமா அப்டேட்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூவி ரிவ்யூ பத்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். CUsoon இந்த மூவி வந்து இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அத பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாமா? நிச்சயமா. அண்ட் இந்த CUsoon படத்தை பத்தி நம்மளே நிறைய வாட்டி நம்மளோட ஷோஸ்ல எல்லாம் பேசியிருக்கோம். ஃபர்த் ஃபாசில், ரோஷன் மேத்யூ, தர்ஷனா இவங்க மூணு பேருடைய நடிப்புல CUsoon படம் இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் படம் பார்க்குற எல்லாருக்குமே. எப்படிடா இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க, ஸ்க்ரீன்ஸ் வழியா, அதாவது கேட்ஜெட்ஸ் வழியா எப்படி அடுத்த சீனுக்கு அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு, இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குமே அப்படின்னு நம்ம படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் பற்றி நம்ம பேசணும். ஆனால் படத்தை பார்க்கும்பொழுது அந்த மாதிரியான எந்த வித்தியாசமுமே நமக்கு தெரியல. படம் முழுக்க முழுக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும்ல, அப்போதான் அந்த ரிவ்யூக்கான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ CUsoon படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு துபாயில் ஸ்டார்ட் ஆகுது. ரோஷனும் தர்ஷனாவும் வந்துட்டு துபாயில் இருக்காங்க. டிண்டர் மூலமாக வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷனா வந்து திடீர்னு ஒரு சூசைட் நோட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு காணாமல் போயிடறாங்களாம். ஸோ தர்ஷனாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ரோஷன் வந்து ஃபகத் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. ஃபகத் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கராக வராரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ரோஷனையும் வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபகத் எப்படி இந்த சிச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு, அப்புறம் தர்ஷனா எங்க போனாங்க, ரோஷனை இவங்க வந்து ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்தாங்களான்றதுதான் வந்துட்டு மீதி கதை. இதைதான் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாவும் எங்கேஜிங்காவும் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், இதுக்கு முன்னாடியே வந்து அன்ஃப்ரெண்ட், அப்புறம் சர்ச்சிங், இந்த படம் எல்லாம் பார்த்தவங்க அந்த படம் மாதிரியே தான் இதுவும் இருக்க போகுது, இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இங்கதான் வந்து ஒரு பெரிய பிளஸே இருக்கு. படத்துல குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே தரமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தினுடைய இயக்குனர் இருக்காரு இல்லையா, மகேஷ் நாராயணன், இவர் வந்து பேசிக்காவே வந்து ஒரு எடிட்டர். மலையாளத்துல நிறைய படங்கள்ல வந்து எடிட்டர் ஒர்க் பண்ணிருக்காரு. தமிழ்ல விஸ்வரூபம் படம் இருக்கு இல்லையா, அதுலயும் வந்து அவர் தான் வந்து எடிட்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. சோ இந்த படத்துடைய ஷூட் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளாட்ல ஒரு 6 வீட வந்து வாடகைக்கு எடுத்து அதுலயே வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. ஒரு 22 நாட்கள்லயே பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த எல்லா ஷூட்ஸையுமே அவங்க வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் படத்தை வந்து மகேஷ் நாராயணனே எடிட் பண்ணிருக்காரு, அவர் ஒரு எடிட்டர் அப்படிங்கறதுனால. இந்த படத்தை வந்து எடிட் பண்றது வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சா, ஏன்னா அவ்வளவு வேலைகள் இருக்கு, எல்லாமே கேஜெட் ஸ்கிரீன்ஸ்லயே போகுதுன்றதுனால 2 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா. கோபி சுந்தர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. குணால் ராஜன் வந்துட்டு சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு பாட்டும் வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து குவாலிட்டியாக பெஸ்ட்டாக வந்து அவுட்புட் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல மலையாளத்திலேயே வந்துட்டு ரொம்ப பெஸ்ட் மூவிஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஜனல் டைமில் வந்துட்டு ரிலீஸ் ஆன பெஸ்ட் மூவிஸில் CUsoon வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலையாள படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஆளுங்க வந்து கை தட்டி வந்துட்டு கொண்டாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இனிமேட்டு அந்த லிஸ்ட்லேயும் வந்து CUsoon ஒரு முக்கியமான படமாக வந்துட்டு இருக்க போகுது. எஸ், மலையாள சினிமாவுடைய பெரிய பிளஸ்ஸே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தரமான மூவி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் வந்து மலையாள சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்டே. ஸோ அந்த லிஸ்ட்டில் கூடிய விரைவில் இல்லை இன்றைக்கே பார்த்தீங்கன்னா CUsoon ஆட் ஆகிடுச்சு. பாகுபலி படத்தில் பிரபாஸ்க்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே அளவுக்கு ராணாவுக்கும் ஃபேன் பேஸ் இருக்குது. பல்வால் தேவனா பாகுபலியில் அப்படியே மிரட்டியிருப்பார். சமீபத்தில் தான் அவருக்கு திருமணமும் ஆச்சு, லாக்டவுன் வெட்டிங். அண்ட் இப்போ ராணாவுடைய கைவசத்தில் தமிழில் பார்த்தீங்கன்னா காடன், அப்புறம் மடை திறந்து, தெலுங்குல ஒரு 3 படம், ஹிந்தியில் ஒரு படம்னு ஓவராலாக ஒரு 7 படம் அவருடைய கைவசம் இருக்குது. ஸோ இப்போது ராணா புதுசாக ஒரு படத்தில் கமிட் ஆயிருக்காரு. இயக்குனர் மிலந்த்ராவோட ஒரு படத்தில் வந்து அவர் கமிட் ஆயிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் பேஸில் வந்து இந்த படம் வந்து உருவாக இருக்கு. அது மட்டும் கிடையாது, 3 மொழிகளில் இந்த படத்தை வந்து எடுக்க இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஒரு ட்ரைலிங்குவல் மூவியாக வந்து இதை எடுக்க இருக்காங்க. ஏன்னா 3 மொழிகள்லையுமே வந்து ராணாக்கான ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால 3 மொழிகள்லையுமே எடுக்கிறாங்க. ஸோ இந்த மிலன்ரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் அவள் படம் இருக்குல்ல, சித்தார்த் நடிச்சாங்களே அந்த படத்தை எடுத்த இயக்குனர் தான் இவர். இவர் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நயன்தாரா நடிக்கிற நெற்றிக்கண் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான படப்பிடிப்புக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. செப்டம்பர் 15th வந்து இந்த படப்பிடிப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அக்டோபர் மாசத்துல வந்து இது கிட்டத்தட்ட பிளான் பண்ண மாதிரி முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா தான் வந்து
வந்து ராணா படத்தை வந்து அவர் இயக்க போறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ராணா படத்துக்கு அப்புறம் மறுபடியும் சித்தார்த் கூட வந்து அவள் சீக்வல் பண்றதா வந்து அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காராம். ஸோ இதை பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் வர வர நம்ம வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வந்து ஒரு கப்பலோட போட்டோ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ரசிகர்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கும் சேர்த்து வந்து ஓணம் ஆசம்சக்கள்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்றது இதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் என் தலைவி நயன்தாரா தான் அது. ஸோ நயன்தாராவும் விக்னேஷனும் வந்துட்டு ஓணம் செலிப்ரேஷனுக்காக வந்து கேரளா போயிருக்காங்க கொச்சினுக்கு, அதுவும் ப்ரைவேட் ஜெட்டில் போயிருக்காங்க. 10 நாள் வந்து இந்த செலிப்ரேஷன் நடக்கும்ன்றதுனால அவங்க ஃபேமிலியோட வந்து நயன்தாராவும் விக்னேஷனும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த புகைப்படங்கள் தான் வந்துட்டு இப்போ இன்டர்நெட்டில் பயங்கர சமந்தாவும் நடிக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்தினுடைய அண்ணாத்த அந்த படமும் பாத்தீங்கன்னா அவங்க கைவசம் இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம விக்னேஷ்வன் அண்ட் நயன்தாரா இவங்க ரெண்டு பேரும் கூடிய விரைவில் திருமணம் செஞ்சுக்க போறாங்க. சோ இவங்களோட வெட்டிங் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் வந்து இவங்களை சுத்திட்டு இருக்கு. பட் இவங்க கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல நிறைய ஒர்க் இருக்கு. சோ இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களோட பர்சனல் லைஃப் பத்தியே நாங்க திங்க் பண்ணுவோம் அப்படின்னு இந்த கப்பல் சொல்லியிருக்காங்க. இயக்குனர் ப. ரஞ்சித் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு. அட் த சேம் டைம் தயாரிப்பாளராகவும் நிறைய நல்ல படங்களை வந்து கொடுத்துருக்காரு. பரியரும் பெருமாள், குண்டு, இதெல்லாமே வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வந்தது தான். அது மட்டும் இல்லாமல் இப்போது நீலம் ப்ரொடக்ஷன் சார்பாக தயாரிப்புக்காக நிறைய கதைகளையும் வந்து அவங்க கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் ஆர்யா வச்சு ஒரு படமும் டிரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு ப. ரஞ்சித். அண்ட் புது அப்டேட் என்ன அப்படின்னா குதிரைவால் அப்படிங்கிற ஒரு படத்தை நீலம் ப்ரொடக்ஷன் சார்பாக வெளியிட இருக்காங்க. இந்த படத்துடைய போஸ்டர் கூட நேற்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஆமாம், இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலையரசனும் அஞ்சலி பாட்டிலும் தான் நடிச்சிருக்காங்க. கலையரசன் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோட ரொம்ப வருஷமாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ரஞ்சித் படங்கள்லேயே வந்து அவர் நடிச்சிக்கவும் செஞ்சிருக்காரு. அஞ்சலி பார்த்தீங்கன்னா காலா படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை வந்து ரஞ்சித்தே வந்து வெளியிட முன் வந்திருக்காரு. ரஞ்சித் வந்து உள்ள வராருனாலே வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு தரமான படமாக தான் இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இந்த படத்தை வந்து யார் இயக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர், ஒருத்தர் வந்து மனோஜ் லியோனல் ஜாசனும் அப்புறம் ஷாம் சுந்தர்னு ரெண்டு பேர் இணைந்து வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ராஜேஷ்ன்றது வந்து கதை எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு உளவியல் சார்ந்த படமாகவும் இருக்குமா, அதே சமயம் வந்து ஒரு டைம் ட்ராவல் சேர்ந்த படமாகவும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக வந்துட்டு இது ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு புதிய முயற்சி தான் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆனால் வந்து இது எப்படி இருக்குன்றது தெரியும். இப்போ சொல்ல போகிற நியூஸ் வந்து ஒரு படத்தை பற்றியோ ஒரு ஹீரோவை பற்றியோ கிடையாது, ஆனால் ரொம்பவே ஒரு முக்கியமான நியூஸ் இந்த இடத்துல பதிவு செஞ்சே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படப்பிடிப்புக்கு வந்துட்டு அனுமதி கிடச்சிருச்சு, படத்தலங்களுக்கு வந்து போனாலும் உண்மையாகவே மீளும் நாள்னா அது திரையரங்குகள் வந்து திறக்கும் நாள் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு திரையரங்கத்தை வந்துட்டு நிரந்தரமாக வந்து மூட போகிறாங்க. அதுவும் சென்னையில் கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளுக்கு மேலே வந்துட்டு இயங்கிட்டு இருந்த அகஸ்தியா தியேட்டர் தான் வந்துட்டு மூட போகிறாங்களாம். அதுவும் இன்னிலேருந்து செப்டம்பர் 1 நிரந்தரமாக வந்து மூடுறாங்க. ஸோ 1967 முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அகஸ்தியா தியேட்டர் வந்து திறக்கப்பட்டுச்சு. பாமா விஜயம் இந்த படம் தான் முதன் முதல்ல அங்கே வந்து டெலிகாஸ்ட் செய்யப்பட்டுச்சு. என்ன ரீசன்காக இந்த தியேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 70 mm தியேட்டர், அட் அ டைமில் வந்து ஒரு 1004 seats இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர், போதுமான வருமானம் இல்லாத காரணத்தினால இந்த தியேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. சிவாஜி, எம்ஜிஆர், விஜய், அஜித்னு எல்லா ஸ்டார்ஸோடைய திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே நிறைய வெற்றி படங்கள் வந்து இந்த தியேட்டரில் ஓடி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு தியேட்டர் க்ளோஸ் ஆகுறது அப்படிங்கிறது நிச்சயமாகவே ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். அது மட்டும் இல்லை இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் தியேட்டர்ஸ் எல்லாம் எப்போ திறப்பாங்க அப்படின்னு தெரியாத இந்த சூழ்நிலையில் தியேட்டருடைய உரிமையாளர்கள் எல்லாமே நிஜமாக ஒரு வித பயத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆனாலும் வீட்டிலே உட்காந்து நம்ம வந்து படத்தை பார்த்தாலும் தியேட்டரில் நமக்கு பிடிச்ச ஸ்டார்ஸோட படத்தை ரசிகர்களோடு சேர்ந்து கைத்தட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு படத்தை பார்க்கறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேற எதுலையுமே நமக்கு கிடைக்க போறது கிடையாது. செல்வராகவன் இயக்கத்தில் சந்தானம் நடிப்பில் மன்னவன் வந்தானடி படம் 2016 டிசம்பருடைய முதல் வாரத்தில் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. படத்தோட ஹீரோயினா அதிதி போகன்கர் நடிச்சிருந்தாங்க, இசை வந்து யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருந்தாரு. இந்த படத்தினோட ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% முடிஞ்சு ஃபர்ஸ்ட் லுக் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சில பொருளாதார சிக்கல் காரணமாக இந்த படம் அப்படியே ஹோல்ல இருந்துச்சு. இப்போ இந்த படத்துக்கு புதுசாக ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு.
மகிழ்மதியே உயிர்கொள் அப்படின்னு சொன்னோடனே வந்து ஒரு சுறுசுறுப்பு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து மன்னவன் மன்தான் அடி படம் வந்து இப்போ ஸ்டார்ட் அப் ஆயிருக்கு. மறுபடியும் வருண் மணியன் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு இப்போ இந்த படத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காராம். இந்த படத்தை வந்து நானே வந்து சிறப்பாக முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சந்தனமும் வந்து நிறைய படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செல்வராகன் வந்து தனுஷ் நடிக்க போகிற படத்துக்கான வேலைகள்லாம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ இந்த வேலைகள்லாம் வந்து பாதிக்காமல் மன்னவன் மன்தான் அடி படம் வந்துட்டு நாங்கள் முடிச்சு கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் படம் வந்து ரிலீஸ் ஆக போதா இல்லையான்றதெல்லாம் வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆடை படத்துக்கு அப்புறமா அடுத்தடுத்த படங்களில் நடிகை அமலா பால் வந்து கமிட் ஆயிருந்தாங்க. இதில் அதோ அந்த பறவை போல படம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ்க்கு ரெடி ஆயிருக்கு. அதுக்கு அடுத்ததாக அமலா பாலுடைய காடவர் அப்படிங்கிற மலையாள படமும் வந்து ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு. ஸோ இந்த படத்தில் அவங்க நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்தின் மூலமாக அவங்க ப்ரொடியூசராகவும் மாறியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை அவங்களே தயாரிக்கவும் செஞ்சுருக்காங்க. இந்த படத்தில் அமலா பால் லீட் ரோலில் பண்ணுறாங்க. அண்ட் அதில் அவங்க ஒரு ஃபாரன்சிக் சர்ஜனாக வராங்க. கூடவே இவங்க கூட ஹரிஷ் உத்தமன், ரமேஷ் கண்ணா இவங்களும் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை அனுப் பணிக்கர் வந்து டிரெக்ட் பண்ணுறாரு. ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இது. அது மட்டும் கிடையாது, இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் வந்து லாக்டவுன் முன்னாடியே எடுத்துட்டாங்க. அண்ட் இந்த லாக்டவுன் டைமில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு படம் ரெடியாக இருக்குது அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க? அடுத்தது என்ன பண்ணுவாங்க? ரிலீஸ் தான். ஆனால் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருமே இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதை எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த படத்தோட எடிட்டர் ஷான் லோகேஷ் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட எடிட்லாம் முடிஞ்சிருச்சு, காடர் படத்தை வந்துட்டு நாங்கள் லாக் பண்ணிட்டோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் தியேட்டரில் இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு அமலா பால் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் ஹீரோயினும் அவங்க தான் ப்ரொடியூசரும், இவங்களுக்கும் வந்துட்டு ஒரு நன்றி சொல்ற மாதிரி, அது மட்டும் இல்லாம டைரக்டர் அனுப் பணிக்கருக்கும் வந்து நன்றி சொல்ற மாதிரி வந்து அந்த போஸ்டர் போட்டிருந்தாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? படம் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி அமலா பால் என்னென்ன படங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையாளத்துல வந்து பிருத்திவிராஜ் கூட வந்துட்டு ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு படமும், அது மட்டும் இல்லாம லஸ்ட் ஸ்டோரிஸ் இருக்குல்ல அதோட தெலுங்கு ரீமேக்லயும் வந்துட்டு இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத வந்துட்டு வர வர நாங்களும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோம். டாலிவுட் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு பெரிய நடிச்சாரு. ஸோ இந்த படத்தோட புது அப்டேட் என்ன அப்படின்னா, நாளைக்கு தான் அதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நாளைக்கு வந்து பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய பர்த்டேஸ், அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வக்கீல் சா படத்தினுடைய அப்டேட் ஒன்று நாளைக்கு வெளிவர இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அண்ட் என்ன அந்த அப்டேட் அப்படின்னா, ஒருவேளை படத்தினுடைய டீசராக இருக்குமோ அப்படின்னு தான் எல்லாரும் யோசிச்சிருக்காங்க. ஒருவேளை அது டீசராக இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் 9 மணிக்கு 9 நிமிஷத்துல அந்த டீசர் வந்து ரிலீஸ் ஆகுறதோட சொல்றீங்க. எஸ், அது மட்டும் கிடையாது, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனால இந்த நியூஸை வந்து யார் ஷேர் பண்ணியிருக்கா அப்படின்னா போனி கபூர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம பசங்க அங்கேயும் போய் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, வலிமை படத்தினுடைய அப்டேட் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நாளைக்கு இன்னொரு படத்தினுடைய அப்டேட்டும் வர இருக்கு. அது மேபி பவன் கல்யாணுடைய 28 மூவி பற்றின ஒரு அப்டேட்டாக இருக்கலாம். ஹரிஷ் சங்கர் அண்ட் பவன் கல்யாண் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த மூவி வந்து பண்ண போகிறாங்க. ஏன் ஹரிஷ் சங்கர் அண்ட் பவன் கல்யாண் இவங்களுடைய காம்பினேஷனுக்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இவங்களுடைய காம்பினேஷனில் வந்து கபர் சிங் படம் வந்து மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் ஆனதுனால ஸோ இவங்களோட காம்பினேஷனில் வரக்கூடிய அடுத்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கு. டிரெக்டர் கிறிஷ் கூட அவர் வந்து ஒரு படம் பண்ண போறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெர்சி பட டிரெக்டர் இருக்கார் இல்லையா, கௌதம் தின்னூரி அவர் கூட ஒரு படம் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாமல் பூரி ஜெகநாதன் அவர் கூடயும் வந்து ஒரு படம் பண்ண போறதா
அறிவிப்பெல்லாம் வந்திருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அப்டேட்ஸ் என்ன வந்தாலும் நாங்க உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். கார்த்தி, இப்ப நாம சொல்ல போற நியூஸ் வந்து ஏற்கனவே நாம சொன்ன நியூஸோட ஒரு ஃபாலோ அப் தான். நம்ம ஏற்கனவே நம்மளோட ஷோல வந்து ராம்கோபால் வர்மாவுடைய பயோபிக் வரப்போகுது. ஓகே, அவருடைய பயோபிக் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுலதான் ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன அப்படின்னா, அந்த பயோபிக்க அவரே டிரெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? பட் அவர் வந்து கதை எழுதுறாரு அவரு தான், சூப்பர்வைஸ் பண்றதும் அவரு தான். பட் இந்த பயோபிக்க டிரெக்ட் பண்ண போறது மட்டும் துரசாய் தேஜ் அப்படிங்கிற ஒரு புது டிரெக்டர் வந்து இதை வந்து டிரெக்ட் பண்ண போறாரு. அது மட்டும் கிடையாது, மூணு பார்ட்டா வந்து இந்த பயோபிக் வந்து வரப்போகுது. மூணு பார்ட்லயும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத அவரே சொல்லியிருக்காரு. அவரு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இப்ப இவர் சொல்லுவாரு. ஏன்னா நான் தான் மாட்டினேன். பார்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்துட்டு வைலன்ஸ் அண்ட் இன்னசன்ஸ் பத்தி இருக்குமா, ராம்கோபால் வர்மாவோட வைலன்ஸ் அண்ட் இன்னசன்ஸ் பத்தி இருக்குமா. பார்ட் டூல பாத்தீங்கன்னா வந்துட்டு இவர் மும்பை போயிட்டு அங்க மீட் பண்ண பெண்கள் பத்தியும் கேங்ஸ்டர்ஸ் பத்தியும் அப்புறம் அமிதாப் பச்சன் பத்தியும் விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்க போதான். பார்ட் த்ரீ இதுதான் வந்து ரொம்ப த்ரில்லிங்கான இடம், கொஞ்சம் கிளிவிழுப்பான இடமும் கூட. அதுதான் பார்ட் டூலயே சொன்னீங்களே பெண்கள் மீட் பண்ணதெல்லாம், இது அதுக்கும் மேல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிட்டு அவரோட அந்தரங்க வாழ்க்கை பத்தியும் கான்ட்ரவர்சிஸ் பத்தியும் வந்துட்டு இருக்க போதான். ஸோ இதுதான் வந்து மூணு பார்ட்டும் அவங்க எடுக்க போறாங்க. இந்த மந்தே வந்துட்டு இந்த ஷூட்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மூணு பார்ட்டுன்றதுனால ஒவ்வொரு பாட்டும் வந்து ரெண்டு மணி நேரம் இருக்கான். ஸோ இதெல்லாம் கேட்கும் போது வந்துட்டு எனக்கு அசுரன் டைலாக் தான் ஞாபகம் வருது. உனக்கு வந்துட்டு இந்த ராம்கோபால் வர்மா வந்து படம் பண்றாரு, அவரோட பயோபிக் அவரே பண்றாருன்றத கவலை. ஆனா எனக்கு இந்த பயோபிக் பண்றதுனால இந்த மாதிரி வேற எதுவும் சம்பவத்துல அவர் இறங்க மாட்டாருன்ற நிம்மதி தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து அவர் அவரோட பயோபிக்கே பண்ணால் வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தான். இது மட்டும் இல்லாமல் ராம்கோபால் வர்மாவா யார் நடிக்க போகிறாங்க, அப்புறம் வந்து சின்ன வயசு ராம்கோபால் வர்மாவா யார் நடிக்கிறாங்க, சப்போஸ் அவரே கூட நடிக்கலாம் பட் மூணு கெட்டப் இருக்குன்றதுனால அதெல்லாம் நடக்காது கண்டிப்பாக. ஸோ இது மாதிரி வேறு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு வருதோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த வருஷம் ஜனவரி மாதத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட்டான ஒரு மலையாள படம் பார்த்தீங்கன்னா அஞ்சம் பாதிரா. இதை வந்துட்டு ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். இதை யார் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நசிரியாவும் நிவின் பாலியும் நடித்த ஓம் சாந்தி யோசனா இருக்குல்ல, அந்த படத்தை கதை எழுதின மிதுன் இமானுவல் தாமஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஆடு பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ, அப்புறம் வந்து அன்மரிய கலிப்பிலானோ, அப்புறம் அலமாரான் போன்ற நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையோட வந்துட்டு இந்த அஞ்சம் பாதிரா தான் வந்து மிகப்பெரிய ஹிட் அவருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் எந்த ஒரு டைப்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல ராட்சசன் படம் ரிலீஸ் ஆச்சுல ராம்குமார் டைரக்ட் பண்ணி, அந்த படத்தோட டைப்ல தான் ஒரு சைக்கோ த்ரில்லரா வந்து இந்த படத்தையும் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ராம்குமாரோட ராட்சசன் படம் வந்து மலையாளத்திலும் டப் ஆகி ரிலீஸ் ஆகி அங்கேயும் மிகப்பெரிய ஹிட். ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து மிதுன் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் நானும் எழுதுறேன் அந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட கதை தான் வந்து அஞ்சம் பாதிரா அப்படின்னு சொல்லப்படுது. எஸ், இப்போ இந்த அஞ்சம் பாதிரா வந்து பாலிவுட்ல ரீமேக் ஆக இருக்கு. அதுதான் வந்து புது அப்டேட். இந்த அப்டேட்டை யார சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் இருக்காரு இல்லையா ஆஷிக் உஸ்மான், அவரு தான் வந்து இந்த தகவலை வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஏபிஐ இன்டர்நேஷனல் இந்த ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து ஹிந்தியோடைய ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஹிந்திலையும் இதே டைரக்டர் தான் டைரக்ட் பண்ண போறாரா, யாரெல்லாம் அதில் நடிக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் இன்னும் வெளிவரல. எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். வெல், எங்களுக்கு தெரிஞ்ச சினிமா அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு நிகழ்ச்சியில நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம். மீண்டும் நாளைக்கு புது புது அப்டேட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's me, Girija and Karthik signing off. இது வாட்ஸ்அப் சினிமா.